அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஜான் கிருபாகரன். நான் வேடசுந்தூர் வட்ட சட்ட பணிகள் குழுவின் பட்டியல் வழக்கறிஞராவேன். இன்று இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த பெருமிதம் கொள்கிறேன். உச்சநீதிமன்ற கீழ் உள்ள தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின் பேரிலும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உத்தரவின் பேரிலும் திண்டுக்கல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தினுடைய மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் முயற்சியாலும் வேடசுந்தூர் வட்ட சட்டப்பணிகள் குழுவின் தலைவர் திருமதி சார்பு நீதிபதி அம்மா ஆர் செல்வநாயகி கண்ணன் அவர்களுடைய ஒப்புதலின் பேரிலும் இன்று இந்த நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இந்த நிகழ்விலே மனநலம் பாதிக்கப்படைந்தோருக்கான அடிப்படை உரிமைகளை பற்றி நான் சிறிது நேரம் உங்களிடம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு சட்டமாக உள்ளது. அனைத்து தரப்பினருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பொதுவானதுதான். அந்த வகையிலே இந்திய குடிமகன் அனைவருக்கும் அனைத்து உரிமைகளும் உள்ளன. அவ்வாறு பார்க்கும் பொழுது மனநலம் பாதித்தவரும் ஒரு இந்திய குடிமகன் என்ற முறையில் அவருக்கும் அனைத்து உரிமைகளும் உள்ளன. ஆனால் அந்த உரிமை அவர்களால் பயன்படுத்தி கொள்ள இயலாது. எவ்வாறெனில் மனநலம் பாதித்தவர்கள் தாமாகவே முன்வந்து எதையும் செய்யக்கூடிய சூழலில் அவர்கள் இல்லாதவர்கள். அப்பொழுது அவர்களுக்காக ஒரு நிவாரணம் மற்றும் அவர்களுக்கான சில உரிமைகள் என்பது கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அவருடைய வாழ்வை மேம்படுத்துவதற்கான உரிமைகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த தேசிய சட்டப்பணியல் ஆணைக்குழு சார்பிலே உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் இந்த விழிப்புணர்வு முகாம் நடைபெறுகிறது. இந்த விழிப்புணர்விலே அனைத்து குடிமக்களும் எல்லா உரிமையும் பெற வேண்டும் என்பது மட்டுமே இதன் நோக்கமாகும். சட்டத்திற்கு ஏழை பணக்காரர்கள் என்ற எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அதே போல மனநலம் பாதித்தவர்களுக்கும் புத்திசாலிகளுக்கும் இடையேவும் எந்த விதமான ஒரு வேறுபாடும் சட்டம் காட்டுவதில்லை. அனைவரும் ஒரே உரிமையைத்தான் உள்ளது. அதற்குண்டான உரிமைகளை காக்க சட்டம் எப்போதும் தயாராகவே இருந்து வருகிறது. இப்போ பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் என்பது கடந்த 2017 ஏப்ரல் மாதம் 7 இயற்றப்பட்டு அது ஜனாதிபதியின் ஒப்புதல் பெறப்பட்டு கடந்த 29 மே மாதம் 2018 நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டத்தினுடைய முழுமையான நோக்கம் என்னவென்று சொன்னால் மனநலம் குறைவினால் உள்ள ஒருவருக்கு தேவையான சேவைகளை வழங்குவதையும் அவர்களின் அடிப்படை உரிமைகளையும் வழங்குவதையும் மற்றும் அவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. இந்த சட்டம் வந்து பார்த்தோம்னா மனநல சுகாதார சட்டம் 1987 அப்படின்ற சட்டத்திற்கு மாற்றாக இயற்றப்பட்டதுதான் இந்த சட்டம். இப்போ அனைவருக்கும் சந்தேகம் இருக்கலாம், மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன சட்டம் இருக்க போகுது, எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு சில சந்தேகங்கள் எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனால் இந்த சட்டம் என்ன சொல்லுது, அதுக்கு முன்னாடி நம்ம சில அடிப்படையான தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். 2017 உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பு ஏற்படுத்திய அவங்க நடத்திய ஒரு ஆய்வறிக்கையின்படி 20% மக்கள் இந்தியாவில் மன அழுத்தத்தோடும் மன பாதிக்கப்பட்டும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மனநல சுகாதார பாதுகாப்பு சட்டம் என்ற ஒன்று வருவதற்கு முன்னால் ஆங்கிலேய காலத்தில் சுமார் 110 முன்னர் 1912 இந்தியன் லுனாட்டிக் ஆக்ட் என்ற ஒரு சட்டம் இருந்தது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை அவங்களுக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை பற்றி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மருத்துவமனையில் கொண்டு போய் அவங்களுடைய சிகிச்சை முறைகளுக்காக அவங்கள வந்து சேர்த்தல் மற்றும்
அவங்களுடைய மனநலம் மீண்டு வருவதற்கான என்ன வழிமுறை அப்படின்றத சொன்னாங்க. அந்த சட்டம் மறுவி சில நாட்கள் கழித்து இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் கடந்த 1987 ஆண்டு மன்னல சுகாதார சட்டம் என்ற ஒரு சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த சட்டமுமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அந்த மனநலம் பாதித்தவங்களுக்கு ஒரு போதுமான அளவில் ஒரு உரிமையை கொடுத்ததா சொல்லப்படலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த 1987 ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம் மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதுமானதாக இல்லை என்று அன்றைய மத்திய அரசினுடைய அமைச்சர் குலாம் நபி ஆசாத் அவர்கள் என்ன பண்ணாங்க, 2013 வருடம் பாராளுமன்றத்தினுடைய மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் ஒரு மசோதா தாக்கல் செய்கிறாங்க. அந்த மசோதாவின் பேரில் கடந்த 2017 ஆண்டு இயற்றப்பட்டது தான் மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம். இந்த சட்டத்தினுடைய முழுமையான நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு இந்த சட்டம் இயற்றப்பட்டதற்கு பின்னர் மாவட்டந்தோறும் மனநல ஆய்வுக்குழு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். இப்போது நமக்கு அனைவருக்கும் சந்தேகம் இருக்கலாம், அது என்னங்க மாவட்டந்தோறும் மனநல ஆய்வுக்குழு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதில் என்னென்னா, இந்த மனநலம் பாதிக்கப்படுறவங்க அப்படின்றது யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ மனநலம் பாதிக்கப்படுறவங்கன்றது யாருன்னே நமக்கு தெரியாமல் அவங்களுக்கு என்ன நம்ம சிகிச்சை மேற்கொள்கிறது, இல்லை அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து அவங்க மனநலம் பாதித்தவங்கன்னு சொல்கிறது, இப்படின்ற ஒரு சிக்கல் இல்லை ஒரு நடைமுறை பிரச்சனைகள் அநேகருக்கு ஏற்படும், அநேகருக்கு ஒரு ஐயப்பாடு வரும். அப்போது அந்த மனநல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்வு முறைகள் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா, அவங்க ஏதாவது ஒரு செயலினால் தூண்டப்பட்டோ ஏதாவது ஒரு பிரச்சனையால் அவங்க பாதிக்கப்பட்டோ அவங்களுடைய மனநலன் குறைபாடு ஏற்படுறது தான் இந்த பிரச்சனைக்கான காரணம். அவ்வாறு ஏற்படக்கூடிய அந்த மனநலன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன சிறப்பு சலுகைகள் இல்லை என்ன அடிப்படை உரிமைகள் என்று சொன்னால், நம்ம பார்க்குறோம் மனநல சட்டம் 2016 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மனநலன் பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஒரு உரிமையை வந்து வழங்குறாங்க. அந்த உரிமையில் ஒரு மனநோய் இருக்கிறத எப்படி அவங்க கண்டறிய முடியும் அப்படின்னா, அவங்க தன்னை அறியாமல் இல்லை தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செயலை செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது நல்லதா கெட்டதா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தற்கொலை முயற்சி பண்ணுறது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படியும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 309 கீழும் அது தண்டனைக்குரிய குற்றம். ஆனால் இந்த 2017 ஆண்டு வந்த இந்த மனநல பராமரிப்பு சட்டத்தின் கீழ் அந்த தற்கொலைக்கு வந்து அவங்க செய்வதறியாது சில சூழலில் அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணும் பட்சத்தில் அந்த 309 பிரிவு வந்து அவங்க விலக்களிக்கப்படுகிறது, அது வந்து தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படாது. அப்போ அவங்க மனநலம் வந்து தன்னுடைய ஆரோக்கியம் பற்றிய தீர்மானங்கள் அவங்களுக்கு இல்லை என்று தெரிஞ்சாலே அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான், ஏதாவது ஒரு அழுத்தம். அப்போ அவங்களுக்கு என்னதான் குறைந்த அளவு சிகிச்சை என்ன பண்ணணும், அப்போ அவங்களுடைய மனநலனை வந்து அவங்களுடைய உடல் ஒத்துழைப்பக்கூடிய சிகிச்சை முறைகளை அவங்களுக்கு செய்ய வேண்டும். அப்போ அவ்வாறு அவங்களுக்கு செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்ட குழு வந்து ஒப்புதல் அளிக்கணும். ஸோ இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர், உதாரணத்துக்கு ஒரு நபர் ஒரு எக்ஸ்னு வச்சுக்குவோம், அவர் பேர் எக்ஸ், அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி எப்பாரு உறுதிப்படுத்துறது, ஊரில் இருக்க மக்கள் உறுதிப்படுத்த முடியாது, நம்ம வீட்டுக்கு அவங்க உறுதிப்படுத்த முடியாது. ஸோ அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கார் என்ற விஷயத்தை சம்பந்தப்பட்ட அந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து இந்த மாவட்ட மனநல ஆய்வுக்குழுவுக்கு தகவல் தெரிவிக்கணும். அந்த மாவட்ட மனநல ஆய்வுக்குழு வந்து ஒரு 4 அலுவலர்கள் இல்லை 5 அலுவலர்கள் இருப்பாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி, இரண்டாவது மனநல மருத்துவர் ஒருவர், சமூக சேவகர் ஒருவர், அதை தாண்டி ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு சிகிச்சையில் அதாவது சிகிச்சை முடிந்து அந்த சிகிச்சையில் வந்து அவர் மீண்டு நல்ல திடகாத்திரமான நிலைக்கு சாதாரண நிலைக்கு வந்த ஒரு மனிதர், அது தாண்டி அவர்களுக்கு உதவியாக இருந்த ஒரு 2 நபர்கள். ஏனென்று சொன்னால் அவங்க மனநலம் பாதிக்கப்பட்ட சமயத்தில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான செயல்கள் இருந்தது, அவங்க என்னென்ன மாதிரி செயல்களை ஈடுபட்டாங்க, அவங்க எப்படி வந்து மீட்டு கொண்டு வந்தாங்கன்றதுக்கு அவங்களுடைய பாதுகாவலர்கள் 2 பேர், ஆக மொத்தம் ஒரு 6 பேர் வந்து அந்த குழுவில் வந்து இருப்பாங்க. இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவங்க வந்து ஒரு பாரபட்சமாக நடத்தப்படுவாங்க.
இல்லை மற்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிற மக்கள்னால துன்புறுத்தப்படுவாங்க. நம்ம கிராமத்தில் பார்ப்போம், நம்ம எல்லாமே கிராமத்தில் இருக்கிறோம், கிராமத்தில் பார்ப்போம், நம்ம ஊர்களிலே பார்ப்போம், இந்த சந்தைகளில் பஸ் ஸ்டாண்டுகளில் இப்படி ஒரு பொதுவான மக்கள் கூடுற இடங்களெல்லாம் யாராவது ஒரு ரெண்டு பேர் மனலாம் பாதிக்கப்பட்டவங்க அலைவாங்க. ஒன்று நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்க போகிறதில்ல, நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள அவங்கள வந்து துன்புறுத்துவோம். இந்த அங்கிட்டு போடுறா அங்கிட்டு போடுறா, ஒரு கல்லை விட்டு எறிகிறது, அவன் வேணும்னே குச்சியை வச்சு அடிக்கிறது, இப்படி துன்புறுத்தல் செய்வாங்க. அப்போ அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி மனலாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த விதமான பாரபட்சமும் காட்டக்கூடாது, அவங்களுக்கு எந்த விதமான துன்புறுத்தலும் இருக்கக்கூடாது. அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களும் கண்ணியமான முறையில் வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு உரிமையை உறுதி செய்வது தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கை முறை என்பது சில சூழலால் வந்து தள்ளி வைக்கப்படக்கூடாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 15 உட்பிரிவு 2 என்ன சொல்லுது, பாலினம், பாலியல் தேர்வு, மதம், கலாச்சாரம், ஜாதி, சமூக அல்லது அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் வர்க்கம் இதை ஒரு காரணமாக காட்டி ஒருத்தர பாகுபாடு காடக்கூடாது, சம வாய்ப்பு அனைவருக்கும் இருக்க வேண்டும், எல்லாருக்கும் சம உரிமை, ஈக்குவல் ரைட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அந்த சம உரிமை வந்து இந்த பாதிக்கப்பட்ட மனநலம் குன்றியவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்யுது. அந்த சட்டத்தின்படி பார்க்கும் பொழுது அந்த மக்களுக்கு என்ன உரிமை இருக்குது, ஸோ நான் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கேன், இப்போ எனக்கு வந்து ஒரு சிகிச்சை தேவை, நான் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டதுலேருந்து நான் மீண்டு வரணும்னு நான் விளைகிறேன், அப்போனா எனக்கு என்ன சிகிச்சை தேவைப்படும்னா அதை யார் முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்ணலாம். ஒருவேளை நான் வந்து அந்த முடிவெடுக்க முடியாத சூழல் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய குடும்பத்தில் உள்ள என்னை சார்ந்தவர்கள் முடிவெடுக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய மனநலம் பாதிப்பு தகுந்த சிகிச்சை, அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அடிப்படையான சிகிச்சை, இது ரெண்டாயுமே ரகசியம் வைக்க வேண்டும். ஸோ இப்போ நான் மனநலம் பாதிச்சிருக்கேன் அப்படின்னா என்னை பற்றின தகவலை ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ரகசியம் தான் வைக்க முடியும். ஸோ என்னுடைய அனுமதி இல்லாமலோ இல்லை என்னுடைய நாலேஜ் இல்லாமலோ நீங்கள் வெளியில் வந்து பரப்பக்கூடாது, அது அஃபென்ஸ், அது வந்து அவங்களுடைய உரிமையை மீறப்படக்கூடிய ஒரு குற்றம். இதுக்கு வந்து அந்த பாதுகாப்பு சட்டத்தின் கீழே அவங்களுக்கு என்ன பண்ண போகிறதுனா, மனநலம் சுகாதார பராமரிப்பு சட்டத்தின் கீழே நம்ம தண்டனை பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு சட்டம் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, அவருடைய தகவலை யாருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்ற பெயரை கூட வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு உண்டான உரிமை, தனக்கு என்ன சிகிச்சை அளிக்கணும், ஸோ நமக்கு என்ன விதமான சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படின்றத முடிவெடுக்கக்கூடிய ஒரு உரிமை வந்து அவங்களுக்கு என்ன பண்ணால் முன்கூட்டியே வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்குது. எனக்கு வந்து ஆங்கில மருத்துவம் தான் பண்ணணுமா, இல்லை சித்த வைத்திய முறை தான் பண்ணணுமா, இல்லை என்ன முறையான சிகிச்சைகளை மேற்கொள்ளணும் அப்படின்ற உரிமை வந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்குது. ஒருவேளை அவர்கள் வந்து அதை சொல்ல முடியாத அளவு மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்களுடைய பிரதிநிதியாக யாராவது இருப்பாங்கல்ல, அந்த பிரதிநிதிகள்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுடைய சார்ந்த தகவல்கள் நம்ம கேட்டுக்கலாம். ஆனால் அந்த பிரதிநிதியாக யாரை நியமிக்கலாம், இப்போது எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற சூழ்நிலையில் நான் என்னுடைய குடும்பத்திற்கும் ஒருத்தர் நியமனம் பண்ணலாம். இப்படி ஒரு உதாரணத்துக்கு எக்ஸ்ன்றவருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியது போல் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அவங்க குடும்பத்தில் உள்ள ஒரு ஆர் என்பவரையோ ஒரு எஸ் என்பவரையோ என்ன பண்ணலாம், அவர் நியமனம் பண்ணலாம். அப்போ அந்த நியமனம் பண்ணக்கூட உரிமையும் கூட அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு மட்டும்தான் உள்ளது. அவர் வந்து சட்டத்தின் முன் புறக்கணிக்கப்பட்டவர் அல்ல. அவர் சட்டத்தில் நம்ம சாதாரண மக்களை போல எப்படி நம்ம புத்திசாலி புத்தி இல்லாதவங்கன்னு சொல்கிறோமோ அதுபோல் அவங்க வந்து மனநலம் குன்றியவர்கள் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அவங்க வந்து என்னன்னா அதிக மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். அப்போ அந்த அதிக மனத்தால் பாதிக்கப்பட்டவங்க சாதாரண மக்களை போல அவங்களும் வாழ்வதற்கான உரிமை, அவங்களும் வந்து சமயங்கள் மற்றும் கலாச்சாரங்களை பின்பற்றுவதற்கான உரிமை, இது எல்லாமே இருக்குது. ஸோ அரசு வந்து இந்த 2017 கொண்டு வந்த சட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மீது யாருமே அக்கறை பண்ண மாட்டோம். ஸோ அவங்க வீட்டில் இருக்கவங்க ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே பராமரிக்க மாட்டாங்க, அவங்கள அனாதையாக விட்டுருவாங்க. அவங்க வந்து ரோட்டிலேயோ இல்லை ஒரு பொது இடங்கள்லையோ அவங்க சுற்றி திரிஞ்சு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மறித்து போயிடுவாங்க, சிலர் பராமரிக்க ஆள் இல்லாமல் அவங்க ஏனோதானோ சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ பல கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு வந்து தன்னார்வலர்களெலாம் அமைப்பு ஏற்படுத்தி இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க முதியோர்கள்லாம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அவங்கள வந்து பராமரித்து அவங்களுக்கு வந்து நல்ல உடை உணவுகள்லாம் கொடுத்து சம்மந்தப்பட்ட குடும்பத்தார்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறதும் செய்கிறாங்க.
இல்லை சிகிச்சை முறையை வந்து அரசு மேற்கொள்ளக்கூடிய காப்பகத்திலையும் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் உறுதிப்படுத்தணும். அதே மாதிரி அவங்களுடைய நலனை பாதுகாக்கணும், அவங்களுக்கு உண்டான அனைத்து விதமான சட்ட பாதுகாப்பையும் தெரிவிக்கிறது, அவங்களுக்கு தகுந்த முறையில் சிகிச்சை அளிக்கிறது, அவங்களுக்கு வந்து நம்மளை காட்டிலும் அவங்களுக்கு வந்து மனலாம் பாதிக்கப்பட்டனால சில விஷயங்கள் வந்து அவங்க குன்றி போயிருப்பாங்க, சில தகவல்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு என்னென்ன தகவல்கள் தேவை, அவங்க இருக்கக்கூடிய சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத தெளிவுபடுத்தி அதை அவங்களுக்கு சொல்லுவது தான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா இந்த நிகழ்ச்சி வாயிலாக ஒரு சிறிய ஒரு உரை தான். இப்போ ஒன்றும் நம்ம மன வளர்ச்சி குன்றியவங்களை பற்றியோ இல்லை மனநலம் பாதிக்கவங்களை பற்றியோ நம்ம சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். ஸோ ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை, ரைட் டு ஹெல்த் அப்படின்னு பார்க்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 21 வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உரிமை இருக்குது. அந்த உரிமையின் கீழே தான் அவங்களுக்கும் சில உரிமைகள் வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த உரிமை தான் நம்ம இப்போ என்ன பண்ணோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த மனநோயாளின்ற முறையில் அவங்களுக்கு உண்டான ஒரு சில முக்கியமான சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். அவங்களுக்கு பொறுத்தளவில் அவங்களுக்கு நம்மளே என்ன அளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே சுதந்திரமும் உரிமையும் அவங்களுக்கும் கொடுக்கப்படுதல் வேண்டும். அதுபோல் அவங்க வந்து சுகமடைவதை தன்னிச்சையற்ற விதத்தில் யாரும் பண்ணிடக்கூடாது. தன்னிச்சையான முறையில் அவங்களுக்கு சுகமடைவதற்கோ இல்லை அவங்க நலன் பெறுவதற்கோ என்ன வழிவகை செய்ய முடியுமோ அந்த வகை செயலை நம்ம வந்து செய்யலாம். அதை தாண்டி நம்ம அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையுமே நம்ம செய்வதை என்ன பண்ணணும், அறவே தவிர்த்துறணும். ஏன்னா இது வந்து நமக்கு செய்யக்கூடிய முக்கியமான விஷயம். அதை தாண்டி அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவருடைய அந்தரங்க பாதுகாப்புன்றது மிக முக்கியமாக பேணப்பட வேண்டும். ஸோ இப்போ ஆணாக இருக்கும் பட்சத்திலும் சரி பெண்ணாக இருக்கும் பட்சத்திலையும் சரி அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்தரங்க விஷயங்கள் மிக முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டும். அவங்களுக்கு வழங்கக்கூடிய சிகிச்சையை பற்றி என்ன பண்ணணும்னா அந்த மருத்துவர்கள் வந்து அவங்களுடைய கவனிப்பு பகுதியில் வந்து மிக முக்கியமாக குறித்து வைக்கப்பட வேண்டும். ஏன்னா இன்றைக்கி ஒரு மருத்துவர் இருப்பார், அடுத்து நாளைக்கு வந்து சிகிச்சையில் வேற ஒரு மருத்துவர் இருக்கும் பொழுது அந்த தகவல்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு மனநலம் குன்றியவர்களுக்கு என்ன சிகிச்சை அளித்தோன்ற விவரம் தெரியாமல் அவங்களுக்கு தவறான சிகிச்சை மேற்கொண்டவர்களுக்கான ஒரு ஏதுவாய் அமைந்துவிடக்கூடாது. அப்போது அவங்களுக்கு சரியான முறையில் சரியான சிகிச்சையை சரியான நேரத்தில் அளிக்கப்படுதல் வேண்டும். அடுத்து இப்போ இந்த மாதிரி சிகிச்சையெல்லாம் மேற்கொண்ட பின்னாடி அவங்க வந்து ரெக்கவர் ஆகி வந்துடுறாங்க, இல்லை அவங்க வந்து என்னென்ன விஷயம் தெரிஞ்சு நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போது எல்லா மக்களுக்கும் உண்டானது போல் அவங்களுக்கும் தகவல் பெறுவதற்கான உரிமை எல்லாமே உள்ளது. அப்போது இந்த நிகழ்ச்சி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள், மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் எவ்வாறு அவங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதையும், அந்த மக்களுக்கு உண்டான நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள், ஸோ அவங்களை எப்படி நம்ம பராமரிக்கணும், எப்படி பாதுகாக்கணும், அவங்கள வந்து நம்மள்கிட்ட இருந்து ஒதுக்கி வைக்கிறதோ துன்புறுத்தலோ போன்ற செயல்களை செய்யக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு என்று நீதிமன்றத்தினுடைய வளாகத்துக்குள்ளேயே துவக்கப்பட்டு அது செயல்பட்டு வருகிறது. அதுபோல் நம்ம பகுதியிலும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் வேடசந்தூரில் இலவச சட்டப்பணிகள் குழு செயல்பட்டு வருகிறது. இதனுடைய நோக்கம் ஏழை எளிய மக்களுக்கு சட்டத்தை சார்ந்த விழிப்புணர்வினை தர வேண்டும். அது மட்டுமின்றி ஏழை எளிய மக்களுக்கு தேவையான வழக்கு நடத்தக்கூடிய ஒரு சூழலையும், பொதுமக்கள் தன்னுடைய உரிமைகளையும் கடமைகளையும் நிலைநாட்டுவதற்கு பாதிப்படையாமல், ஒரு விஷயத்தால் ஒரு மனிதர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அப்படி பாதிக்கப்படாத சூழல் ஏற்படுவதற்கு தங்களுக்கோ அல்லது தங்கள் குடும்பத்தினர் அல்லது உறவினர் இப்படி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீதிமன்றத்தில் வந்து ஏதாவது வழக்கு நிலுவையில் இருந்தாலோ இல்லை தங்களால் வந்து நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்குகளுக்கு தீர்வு கிடைக்கணும், என்னால் வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர் மூலமாக என்னால் வழக்கு நடத்த இயலாத சூழல் இருக்குது அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டாலோ நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டியதில்லை, ஒரு அச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அதற்காகத்தான் ஒரு உன்னதமான வாய்ப்பை தான் உங்களுக்கு வந்து இந்த இலவச சட்ட உதவி மையம் வழங்குது. இந்த இலவச சட்ட உதவி மையம் வந்து ஒவ்வொரு தாலுகாவிலையும் உள்ள அந்தந்த நீதிமன்ற வளாகத்தில் செயல்படும். அந்த நீதிமன்ற வளாகத்தில் செயல்படக்கூடிய இலவச சட்ட உதவி மையத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும்
உரிமையியல் மற்றும் குற்றவியல் சார்ந்த எந்த நடவடிக்கைகளுக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு விபத்து வழக்காக இருக்கலாம், காசோரை மோசடி வழக்குகளாக இருக்கலாம், உங்களுடைய பாகப்பிரிவினை வருவாய்த்துறை சார்ந்த வழக்குகள், இல்லை வேறு எது சம்பந்தமான வழக்குகளாக இருக்கலாம், இல்லை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளக்கூடிய வழக்குகள், மன வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் இலவசமாக நீங்கள் சட்டத்தை பயன்படுத்தி கொள்வதற்கு நீதிமன்றம் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஒரு வாய்ப்பினை நல்கியுள்ளது. அந்த வாய்ப்பினை நாம் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இந்த செய்தியை வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம தாலுகாவுக்குள்ள இந்த நம்ம சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. அநேக மக்களுக்கு இது தெரியறதில்ல. ஸோ நீதிமன்றம் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரியும். அதை தாண்டி அந்த நீதிமன்றத்தில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு இலவசமாக செயல்படுதா அப்படின்ற விஷயம் தெரியறதில்ல. ஸோ இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு இதை தெரிவிப்பதில் வேடசந்தூர் வட்ட சட்டப்பணிகளுக்குழு பெருமிதம் கொள்கிறது. நீங்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை பெறுமாறு வேடசந்தூர் சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவரின் சார்பாகவும் வேடசந்தூர் சட்டப்பணிகள் குழுவின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.